என் பையன் பிறந்ததுல இருந்தே அவனுக்கு இதயத்துல வால்வ்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் இவனை வச்சுட்டு, எங்கெங்கயோ போய் செக் பண்ணோம். இப்ப ரோட்டரி கிளப் ஆபி சிவகாசியை கூட்டிட்டு போனாங்க, அங்க ஃப்ரீயா செக் பண்ணாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ அங்க போய் ஆபரேஷன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க, ஃப்ரீயாவே பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ரோட்டரி கிளப் ஆப்க்கு ரொம்ப நன்றி. உயிர்காக்கும் ப்ராஜெக்டாக கருதுவது இந்த இதய நோய் உள்ள குழந்தைகளுக்கு, வறுமையான குழந்தைகளுக்கு இலவசமாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது தான் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக நான் கருதுகிறேன். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம் எல்லாத்துக்குமே. இதுக்காக வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே, கேம்ப் சார்பாகவும் எங்களுடைய கிளப் பிரசிடென்ட் எல்லாத்து சார்பாகவும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். ரெண்டாயிரத்தி 2012 ஆண்டில் ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஷாஜஹான் அவர்கள் கவர்னராக இருக்கும்போது இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஆரம்பமாக கோல்டன் ஹார்ட் ப்ரோக்ராம் என்ற ப்ரோக்ராமாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஒரு சிறந்த ஒரு கோல்டன் ஹார்ட் ஸ்கிரீனிங் கேம்பை ஆர்கனைஸ் செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்து அமர்ந்திருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி, அதனுடைய தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள், இந்த கேம்ப் ஆலோசகர்கள் மற்றும் கேம்பை நடத்துகின்ற வழி நடத்துகின்றவர்கள் அனைவருக்கும் இந்த என்னுடைய ரோட்டரி சங்கம் சார்பாக, ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.